ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் வீடியோ போடும்போது அதில் டெம்ப்ளேன் வைப்பீங்க, அதுக்கு வந்து டிசைன் ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கலாம் அப்படின். அதான் நான் இப்போ ரெகுலராக இன்ஸ்டாகிராம் என்னோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இப்போ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கெலாம் அந்த டெம்ப்ளேனில் வச்சுட்ருக்கேன். அந்த டெம்ப்ளேன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்க வீடியோன்ற பாருங்கள். அந்த டெம்ப்ளேன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கான சாம்பிள் இமேஜஸ் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோன்னா பிக்சல் லேபு. பிக்சல் லேப் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அது மூலமாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு ஃபைல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துருப்பேன், இன்னொன்று இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துருப்பேன். அதாவது ரீல்ஸுக்கு டெம்ப்ளேட்டுக்கு வந்து ரேஷியோ ஒன்று, போஸ்ட்டுக்கு ரேஷியோ ஒன்று, ரெண்டுக்குமே வேறு வேறு, ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது இது வந்து பிக்சல் லேப்பில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல் மாதிரி பிக்சல் லேப்பில் வந்து டைரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த நேமு, மூவி நேமு, சாங் நேமு, அந்த இமேஜ் அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அதுக்காக அதோட ப்ரீசெட் லிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி எப்படி பிக்சல் லேப்பில் லோடு பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிக்சல் லேப். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணக்கிற இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா, அதாவது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேலே 3 dots இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு மேலே கார்னரில் அந்த 3 dots கொடுத்து கீழேருந்து தேர்டாக ஓப்பன் .plp ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே, அதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ண ப்ராஜெக்டெலாம் இருக்கும், அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு .plp அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபோல்டர் மாதிரி போகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த மெட்டீரியல்ஸ்க்குலாம் போகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஒரு மேலே ஏரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கும், அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் தனித்தனியாக வந்துடும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போய், அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணுறனால உங்களுக்கு டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும், நீங்கள் அதில் போய் டவுன்லோட்குள்ளே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பிக்சல் லேப்பில் இருக்கும், இப்போ பிக்சல் லேப்பில் போனால் வெளியவே இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குல்ல அது ஒன்று, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குல்ல அது ஒன்று. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரீல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் அண்ட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் ஆட் ஆகிக்கும், உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் எப்போ வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் அண்ட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லேயர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் 4K HD அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது வந்து நீங்கள் எதுவுமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, ஏன்னா லாக் சிம்பிளில் இருக்குது. அந்த லாக் அன்லாக் பண்ணிட்டு வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பென்சில் மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி கீழே சாங் நேமு, மூவி நேம் இருக்கும், அதை மட்டும் இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. கீழே இருக்கிற இமேஜ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கேலரிக்கு போகும், உங்களோட கேலரிக்கு. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற சாங்கோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்படி க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேயே உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி க்ராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக பார்த்து வச்சுட்டு அந்த லேயர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த இமேஜ் வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்து போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் செட் ஆயிடும், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த எல்லோ கலருக்கு பதிலாக நம்ம என்ன கலர் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லோ கலர் இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3rd இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக HUE அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இப்படி பண்ணம்னா ஒவ்வொரு கலர் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலர் வேணுமா இந்த கலரில் வேணுமா இப்படி வச்சு டிக் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேவ் பண்ணும்போது
சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து கஸ்டம் இமேஜ்லேயே வச்சு சேவ் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாக போயிடுச்சுன்னா சில டைம் இது வந்து செட் ஆக மாட்டேது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டெம்ப்ளேன் வந்து செட் ஆக மாட்டேது. நார்மலாக வச்சு எடிட் பண்ணிக்கோ, சேவ் பண்ணிக்கோங்க, இதே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து திருப்பி மேலே 3 dots கொடுத்து ஓப்பன் PLP அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த திருப்பி .PLP கொடுத்துட்டு, இப்போ அந்த இது இங்கே பிக்சல் லேப்பில் நான் போகிறேன், நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகணும், டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போஸ்ட் இது வந்து கொடுத்துட்டேன், ஓப்பன் அண்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து முன்னாடி இருந்தது ஓகேவா அப்படின்னு கேமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்ததுமே இதுலேயும் அதே மாதிரி நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன்ல, இதெல்லாம் அதே கலர், அந்த கலர் ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாற்றினதுக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி, நார்மலாக எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வைக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். போஸ்ட் நீங்கள் வீடியோ போடும்போது போஸ்ட்டில் எப்படி வைக்கணும்னா, இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஒரு செகண்ட் வர மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் போடும்போது அது கவர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த இந்த இமேஜ் வர இடத்துல, அந்த வீடியோவில் இமேஜ் வர இடத்துல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கவர் ஆயிடும். ரீல்ஸ் மட்டும் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதை இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் போட்டுட்ருக்கிறதுக்கெலாம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ரீல்ஸ் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ரீல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், கேலரி. இப்போ இதில் வந்து எடிட் பண்ண சாங்லாம் இருக்குது. இப்போ இந்த சாங் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்பயுமே 50 seconds போட்டு மிச்சத்தை டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். ஸோ நான் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுங்க, கீழே சாங் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி கவர் அப்படின்னு இருக்கும்போது அதை கொடுத்துட்டு ஆட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும், அது கொடுத்துட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் வந்து ஷேர் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you, friends.